மாநிலங்களுக்கு இடையான தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டிய தருணம் வந்துள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளார். நொய்டாவில் நேற்று நடைபெற்ற 7வது இந்திய தண்ணீர் வாரத்தின் நிறைவு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், மாநிலங்களுக்கு இடையேயான தண்ணீர் பிரச்சினை என்பது நாட்டின் நலனுக்கு எதிரானது, அது யாருக்கும் சாதகமானது அல்ல என்று கூறினார். வரலாற்றில் முதன்முறையாக ஜல்ஜீவன் அமைச்சகம் பிரதமர் நரேந்திரமோடியால் உருவாக்கப்பட்டு நீர் பாதுகாப்பு சிந்தனை மக்களிடையே கொண்டு செல்லப்பட்டதாக அவர் கூறினார். ஜல்ஜீவன் இயக்கத்தின் வெற்றி மக்களின் வெற்றி என்று குறிப்பிட்ட அவர், இயக்கத்திற்கு நாட்டு மக்கள் அனைவரும் மேலும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். I would therefore appeal to one and all and particularly media to propagate a thought process that we all must work towards optimum and efficient utilization of natural and energy resources in any form, electricity, water, petrol, gas. விழாவில் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர், நீரை காப்பாற்றுங்கள், உயிரை காப்பாற்றுங்கள் என்ற பிரச்சாரத்தை நாட்டு மக்களிடையே முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தண்ணீரை சேமித்து மேலாண்மை செய்வது மிகவும் அவசியம் என்றும், அப்போதுதான் குறிப்பிட்ட இலக்கை எட்ட முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்தாா்.